லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல உலகநாயகன் கமல்ஹாசன் நடிச்சு கடந்த ஜூன் 3ஆம் தேதி ரிலீஸ் ஆன படம் தான் விக்ரம். ஆக்டர் சூர்யா, விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில் அப்படின்னு ரொம்ப பேர் நடிச்ச இந்த படம் இப்ப முடிய தியேட்டர்ல சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்தை ஒரு பேன் இந்தியா மூவியா தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல உலகநாயகன் கமல்ஹாசன் விக்ரம் படம் 300 கோடிக்கு மேல கலெக்ஷன் கொடுத்துட்டு அப்படிங்கிற அப்டேட் கொடுத்திருந்தாரு. இப்ப லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, விக்ரம் படம் தமிழ்நாட்டுல மட்டும் 150 கோடிக்கு மேல கலெக்ஷன் கொடுத்திருக்கு. சோ இது மூலமா பாகுபலி 2 படத்தோட ரெக்கார்ட பிரேக் பண்ணிருக்கு. பாகுபலி 2 படம் வேர்ல்டு வைடு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்ல 1800 கோடிக்கு மேலையும் தமிழ்நாட்டில் 146 கோடியும் கலெக்ஷன் பண்ணியிருந்தது. சோ இத உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களோட விக்ரம் படம் பிரேக் பண்ணியிருக்கு.